ஹாய், வெல்கம் டு ஸ்வாப் ஸ்ட்ரீட். நியூ இயரோட ஃபஸ்ட்டு மண்டே இது. எல்லாருக்குமே வந்து ஹாப்பி மண்டே டு ஆல். இப்போ நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சுயம் உருண்டை பார்க்க போகிறோம். இது நம்ம இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ, அதாவது சக்கரவள்ளி கலங்க வச்சு எப்படி வந்து ஒரு சுயம் உருண்டை செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இதை ஃபஸ்ட்டு நான் ஒரு அரை கிலோ சக்கரவள்ளி கலங்க குக்கரில் போட்டு ஒரு ரெண்டே விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். இது ரெண்டு விசில் தான் வச்சுக்கணும். அதிகமாக வச்சிங்கன்னா ரொம்ப வெந்து கூழ் மாதிரி ஆகிடும். ஸோ ரெண்டு விசில் வச்சுக்கோங்க. ப்ரெஷர் அடங்கின உடனே ஓப்பன் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சிடணும், இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப கூழ் மாதிரி ஆகிடும். அதனால் தண்ணியை உடனே ஈர்த்து வச்சுருங்க, அதாவது தண்ணியை உடனே ட்ரெயின் பண்ணிவிட்டு கிழங்கை எடுத்து வச்சுருங்க. இப்போ பாருங்கள் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப வெந்திருக்கக்கூடாது. இந்த மாதிரி கரெக்டாக கத்தி விட்டால் அதை உள்ளே போகணும், அவ்வளோதான் வெந்திருக்கணும். ரொம்ப வெந்துருச்சுன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து பூரணம் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை வந்து வெந்துருச்சு, தண்ணியை வடித்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம மேல் மாவு தயார் பண்ணிக்கலாம். ஒரு கிண்ணத்தில் மைதா 2 கப் ஆட் பண்ண போகிறேன். நான் வந்து 1/2 கிலோ கிழங்குக்கு 2 கப் மைதா எடுத்திருக்கேன். கரெக்டாக இருக்கும், 2 கப் மைதா, வேறு எதுவுமே கிடையாது, வெறும் மைதா தான் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அதில் நம்ம சோடா போட போகிறோம், அதாவது பேக்கிங் சோடா. ஒரு 1/4 ஸ்பூனுக்குன்னா கம்மியாக போட்டுக்கலாம், ஒரு 3 பிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் போடுறேன். அண்ட் 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி ஆட் பண்ணுறோம். 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கலாம், 1/4 ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 பொருளையும் பொருள் ஆட் பண்ணியிருக்கேன். மைதா போட்டிருக்கோம், பேக்கிங் சோடா போட்டிருக்கோம், உப்பு போட்டிருக்கோம், அண்ட் மஞ்சப்பொடி போட்டிருக்கோம். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி கலந்து எடுத்துக்குவோம். இதில் மேலே மாவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரிசி மாவோ வேறு எதாவது கார்ன்ஃப்ளவர் எதுவுமே தேவையில்லை, வெறும் மைதாவே போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இதை நல்லா கலந்து விட்டுட்டு நான் 1/2 டம்ளர் தண்ணியை ஊற்ற போகிறேன். 2 கப்பு மாவுக்கு 1/2 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருந்துச்சு. 1 டம்ளர் ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் 1/2 டம்ளர் ஊற்றி நல்லா வந்து இதை வந்து ஒரு பஜ்ஜிமாவு பேட்டருக்கு கொண்டு வந்துக்கோங்க. பஜ்ஜிமாவு கொஞ்சம் திக்காக இருக்கும், அதோட கொஞ்சம் தின்னாக பண்ணிக்கணும். பஜ்ஜிமாவு ரொம்ப திக்காக இருக்கும், அதோட கொஞ்சம் தின்னாக. ஒரு தோசை மாவு பேட்டரு ஆர் வந்து தோசை மாவு கூட கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். நமக்கு அந்த பூர்ணம் மேல் மாவு ஒட்டுற மாதிரி இருந்தாவே போதும், அந்த கன்சிஸ்டன்சி பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள். கலந்துட்டு இந்த மாதிரி இருக்கணும். பஜ்ஜிமாவுக்கும் அடுத்தது, அதாவது பஜ்ஜிமாவு கொஞ்சம் திக்காக இருக்கும், அடுத்த பக்குவத்துக்கு கொண்டு வந்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு பேக்கிங் பவுடர் போடுறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பேக்கிங் பவுடர் போட்டிங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கொடுக்கும், அதனால தான் நான் பேக்கிங் பவுடர் போட்டிருக்கேன். இதை கலந்து நம்ம எடுத்து வச்சுருவோம். அடுத்து நம்ம பூரணம் பண்ண ரெடி ஆகிடுவோம். இப்போ பாருங்கள், ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுருந்த கிழங்கு எடுத்து வச்சுக்குவோம். நம்ம வேக வச்சுருந்த கிழங்கு எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப சூடாக தான் இருக்குது, தண்ணியிலேருந்து நான் எடுத்து வைக்கிறேன். தண்ணியிலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிழங்கில் வந்து தண்ணி எரிக்கும், அதுக்கப்புறம் வந்து நம்ம பூரணம் பண்ணும்போது அது நீத்து போகும், நமக்கு உருண்டை பண்ணுற ஷேப் கிடைக்காது. ஸோ வேக வச்ச உடனே தண்ணியிலேருந்து வெளியே எடுத்து வச்சுருங்க. அது கம்ப்ளீட்டாக ஆறுன அப்புறம் தோலை உரித்து ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இந்த மாதிரி தோலை உரிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக உரிக்க கிடைக்கும். தோலை எல்லாத்தையுமே உரிச்சிட்டு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். நம்ம பருப்பு போலி ஆல்ரெடி, பருப்பு சுயம் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். பருப்பு சுயம் பண்ணுறதுக்குன்னா இந்த சுயம் உருண்டை பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி பண்ணுறது. பருப்புனா கூட உங்களுக்கு ஊற வைக்கணும், அதை வேக வைக்கிறதுக்கு டைம் ஆகும், அண்ட் அதை வந்து கையாலேயே நம்ம ஸ்மாஷ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதெல்லாம் ரொம்ப நேரம் எடுக்கும். ஆனால் கிழங்கு பண்ணுறதுல அவ்வளோ ஈஸி வேலை. கிழங்கை வந்து ஒரு 2 விசில் வச்சு உடனே எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க கையிலேயே. அதாவது இது கம்ப்ளீட்டாக கூல்டவுன் ஆகணும். கொஞ்சம் சூடு இருந்தாலும் நம்ம வெல்லம் போடும்போது அது வந்து தண்ணி விடும், ஸோ நீத்து போகும். அதனால் உங்களுக்கு நல்லா கம்ப்ளீட்டாக கூல்டவுன் ஆகணும். இந்த மாதிரி நல்லா கையாலே பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கட்டிலாம் இல்லாமல் நல்லா மாவு மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஈஸியாக பண்ண வரும், ஆனால் கொஞ்சம் டைட்டாக இருக்குது, பரவாயில்ல. நம்ம குக்கர்லேருந்து உடனே எடுத்ததுனால தான் நமக்கு இந்த அளவு டைட்டாக மாவு கிடச்சிருக்கு. இல்லைன்னா உங்களுக்கு தண்ணி ஆகிடும், அதாவது அந்த தண்ணிலேயே அப்படியே வச்சுருந்தீங்கன்னா அந்த கிழங்கில் ஃபுல்லாக தண்ணி எரிக்கும். அதனால் இது வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. இதுக்கு பூரணம் பண்ணுறதுக்கு கூட நம்ம என்ன போட போகிறோம்னா, ஏலக்காவும் தேங்காவும் ஆட் பண்ண போகிறோம். தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 முடி தேங்காய் எடுத்திருக்கேன், ஒரு 4-5 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அதை வந்து துருவி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது கம்ப்ளீட்டாக கூல்டவுன் ஆயிடுச்சு, நல்லா சில்லுன்னு ஆயிருக்கு. இப்போது இதில் நாம் துருவி வச்ச தேங்காவும் அண்ட் ஏலக்காவும், ஒரு மூடி தேங்காயில் நான் 4-5 ஏலக்காவை போட்டு இந்த மாதிரி நல்லா ஃபைனாக துருவி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு தேங்காய் கூடவோ குறைச்சியோ கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் போட்டால் நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ வந்து தேங்காய் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். அப்புறம் ஒரு கப் வெல்லம், இதுக்கு வந்து வெல்லம் அதிகமாக தேவையே படாது. ஒரு 4-5 ஸ்பூன்லேருந்து அவ்வளோதான், ஒரு 4-5 ஸ்பூன் தான் தேவைப்படும், அதிகமாக தேவைப்படாது. இங்கே பாருங்கள், நான் கொஞ்சம் தான் வெல்லம் வச்சுருக்கேன், ஒரு கப்பு வெல்லம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வெல்லம்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா வந்து ஆல்ரெடி அது ஸ்வீட் பொட்டேட்டோ, அது வந்து அதில் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும். இந்த தேங்காய்க்கு மட்டும்தான் நம்ம வந்து வெல்லம் ஆட் பண்ணுறோம். இதை நல்லா கையாலேயே பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம பார்க்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, கிழங்கு வந்து சூடாக இருக்கக்கூடாது. சூடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வெல்லம் போட்ட உடனே கிழங்கு வந்து தண்ணி விட்டுடும். ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக கூல்டவுன் ஆன அப்புறம் நம்ம தேங்காய் ஏலக்காய் வெல்லம் போட்டு நல்லா கையாலே பிசைஞ்சு விட்டுக்கலாம். இது பிசையும் போதே அவ்வளோ ஒரு வாசனை, அவ்வளோ ஒரு மனம் கொடுக்கும். உங்களுக்கு இதை அப்படியே கூட சாப்பிட்றதுக்கு குழந்தைங்கிட்ட கொடுத்துடலாம். அவ்வளோ நல்லா இருந்துச்சு வாசனை பார்த்திங்கன்னா, அப்பா அல்டிமேட்டாக இருந்தது. இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் நல்லா உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். நீங்கள் எத்தனை சுடு போகிறீங்களோ அத்தனை உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம சுடும்போது நடுநடுவில் இந்த மாதிரி உருண்டை பண்ணி மாவில் கை வச்சோம்னா மாவு எல்லாம் வந்து பூரணமாகிடும், அதுக்கப்புறம் தீஞ்சி போன மாதிரி ஆகிடும் சுடும்போது. அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பருப்பு சோயும் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதிலே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து உருண்டை பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சுட ஆரம்பிப்போம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா டக்கு டக்குன்னு நம்ம வந்து எண்ணெயில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் உருண்டை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம சுட ஆரம்பிக்கலாம். நம்ம கடாயில் ஒரு 1/2 லிட்டர் எண்ணெயை ஊற்றி காய வச்சு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மைதா கொஞ்சம் போட்ட உடனே மேலே வந்துருச்சு பார்த்திங்களா, எண்ணெய் காஞ்சிருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போது ஒரே ஒரு பூரண உருண்டையை எடுத்து மாவில் போட்டு முக்கி எடுத்து எண்ணெயில் போட போகிறோம். ஃபஸ்ட்டு பேட்ச் போடுறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அடுத்தடுத்து போடுறதுக்கு ஈஸியாக ஆகிடும். நீங்கள் பார்க்க வேண்டியது ஒன்றே ஒன்று என்னென்னா, அந்த பூரணத்தில் மேல் மாவு எல்லாமே கவர் ஆகிருக்கான்னு மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். இல்லைனா உங்களுக்கு எண்ணெயில் பிரிஞ்சு வந்துடும், அப்புறம் எண்ணெயெல்லாம் வந்து அந்த பூரணமாக ஆகிடும், மேல் மாவெல்லாம் வந்து தீஞ்சி போன மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் பார்க்க வேண்டியதே ஒன்றே ஒன்று என்னென்னா, பூரணம் ஃபுல்லாக அந்த மைதா மாவில் கவர் ஆகிருக்கான்னு மட்டும்தான் பார்க்கணும். இந்த மாதிரி உள்ளே விட்டு டிப் பண்ணி நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க. இது வந்து பர்ஃபெக்ட் ஷேப் உருண்டை கிடைக்காது, அது வந்து கொஞ்சம் அன்ஷேப்பாக தான் இருக்கும். அதுதான் இந்த சோய உருண்டைக்கு ரொம்ப வந்து அழகு. இப்போ பாருங்கள், இது வந்து போட்ட உடனே நல்லா வந்து பொரிஞ்சு வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. மேல் மாவு ஃபுல்லாக வந்து வெந்த உடனே திருப்பி போட்டுக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் மேல் மாவு கொஞ்சம் வேகாமல் மாவு மாவாக இருந்துச்சுன்னா திருப்பி போட்டிங்கன்னா அது வந்து பிசு பிசுன்னு ஒட்டிக்கும், கடாயில் அடியில் வந்து ஒட்டிக்கும். அதனால் மேல் மாவு நல்லா வந்து கலர் மாறின உடனே திருப்பி போட்டுக்கோங்க. இது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும், ஸோ அப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அப்புறமா இந்த மாதிரி கரண்டியை வச்சு பிரித்து விட்டுக்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரிக்கும் போது கவனமாக பிரிக்கணும், ஏன்னா வந்து பூர்ணமெல்லாம் வெளியே வந்துடக்கூடாது. வெளியே வந்துச்சுன்னா உங்களுக்கு எண்ணெயெல்லாம் வந்து ஸ்பாயில் ஆகிடும். அதனால் பொறுமையாக பார்த்து பண்ணிக்கோங்க. இது போட்ட உடனே ஒரு 60 செகண்ட்ஸ், அதாவது 1 நிமிஷம் அது ஆகும். அது வந்து பொறிஞ்சி வரத்துக்கு எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகி வரத்துக்கு ஒரு 1 நிமிஷம் எடுக்கும். இப்போ பாருங்கள், இது எல்லாமே நல்லா வெந்து கிடைச்சிருக்கு. சூப்பராக இருக்குது பார்க்கும் போதே, அவ்வளோ நல்லாயிருக்கு. அண்ட் சுடும்போது ஒரு வாசனை வருது பாருங்கள், அவ்வளோ நல்ல வாசனை. உங்களுக்கு பருப்பு சோயம் பண்ணுறதோட இந்த சோயம் வந்து ரொம்ப டேஸ்ட் அண்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. வேலையும் ஈஸியாக இருந்துச்சு. அண்ட் ஸ்மெல்லும் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்தது. உங்களுக்கு நான் பருப்பு உருண்டையும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்க்காதவங்களாம் செக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ கலர், எவ்வளோ கிறிஸ்பியாக கிடச்சிருக்கு பாருங்கள். அவ்வளோ சூடு வந்து அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பேட்சுக்கு 5-6 போட்டுக்கலாம். நம்ம எண்ணெய் வந்து கடாயில் எவ்வளோ இருக்கோ அதுக்கு பொறுத்து தான் நம்ம போட முடியும். எல்லாத்தையுமே போட்டுக்கலாம், அப்புறம் வேகாது. அப்புறம் சோயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொத சொதன்னு எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கடாயில் எவ்வளோ எண்ணெய் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு பேட்சுக்கு 6 போட்டிருக்கேன், 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸோ வந்து ஒரு 6 போடுறதுக்கு தாராளமாக எனக்கு கிடச்சிருக்கு. இதே மாதிரி எல்லாத்தையுமே போட்டு நல்லா எல்லா பக்கமும் பொறிஞ்சி வர அளவுக்கு வச்சுட்டு நல்லா வந்து பொறிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு ஈவினிங் ஸ்நாக்குக்கு இது ரொம்ப நல்ல ஸ்நாக் சொல்வேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு சீசனாக இருக்குது, எல்லா இடத்துலையுமே ஈஸியாக கிடைக்குது, அண்ட் ரேட்டும் ரொம்ப கம்மி. நீங்கள் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிஷ் செஞ்சு கொடுங்க, அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எங்களுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவ்வளோ நல்லா இருந்தது. சுட்ட உடனே காலி ஆகிடுச்சு. அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா 5-6 எடுத்து சாப்பிட்டாங்க. இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையுமே இதே மாதிரி பொறிச்சு எடுத்துட்டோம். ரொம்ப வாசனையாக, ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி வந்து
ஈவினிங் கிளைமேட்லலாம் பாருங்கள் இந்த மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் நம்மளோட சக்கரவள்ளி கிழங்கு சுயம் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு ஒன்று எடுத்து பிரித்து காட்டுறேன். அவ்வளோ வந்து உள்ள சூடு இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக, பார்க்கும் போதே அவ்வளோ டெம்ப்டிங்காக சாப்பிடணும் போலன்னு அவ்வளோ வாசனமாக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு நாளைக்கு நான் வேறு ஒரு ரெசிபி வீடியோடு வந்து உங்களை பார்க்குறேன். எல்லாருக்குமே தேங்க்யூ, பாய்.